நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வாங்கின இந்தாலியம் தோசைகள் எப்படி ஒட்டாமல் தோசை வருதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு கல் உப்பை வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி, தோசை திருப்பியார நல்லா எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி வச்சுக்கிட்டேன். நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உப்பை நல்லா போட்டு வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். உப்பு கலர் வந்து மாறணும். உப்பு கலர் மாறினா போதும், உப்பு கலர் நல்லா மாறுற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். உப்பு கலர் ப்ரௌன் கலர் ஆனும், அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். மாற்றிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தோசை ஊற்றுங்க. தோசை ஊற்றிட்டு தோசையை எடுத்து பாருங்கள். தோசை கொஞ்சம் கூட ஒட்டாது, ஒட்டாமல் தோசை வரும். ஈஸியாக இந்த இண்டாலியன் தோசைக்கல்லாம் நம்ம பழகிடலாம். இதுக்கு வெங்காயம்லாம் தேவை கிடையாது. ஒரு கல் உப்பு மட்டும் ஒரு பிடி இருந்தால் போதும். ஈஸியாக இண்டாலியன் தோசைக்கல்லில் நம்ம ஒட்டாமல் தோசை எடுத்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.